ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். 600 கிராம்ஸ் சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யும் போது இந்த மாதிரி எலும்பு பீஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள், அப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காக நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு, அதாவது இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ இந்த சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நீங்கள் எது செஞ்சாலும் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ நான்வெஜ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதோட 1 கொத்து கருவேப்பில. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும், ரொம்ப பொன்னிறமாக வர வேண்டாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்து கொஞ்சம் பொன்னிறமானால் போதும். இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். அப்போ சீக்கிரமே தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவியையும் நல்லா வந்து வழிச்சிட்டு இந்த சிக்கனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் போட்டு இதை வந்து அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அந்த தண்ணியிலே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஆல்மோஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் மூடி போட்டலாம். அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அதுவே தண்ணி விட்டு நல்லா வேகட்டும். 1-2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் பாருங்கள், அதுவே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து ஃப்ளேமை நீங்கள் வந்து நல்லா லோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தண்ணி வந்து சிக்கன் நல்லா விடும். அதுவே நல்லா வெந்து சிக்கன் சாஃப்டாக வந்துடும். இன்னும் 2-3 நிமிஷம் வேகட்டும். இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த மசாலா பொருட்களுமே வறுத்தலாம் நீங்கள் அரைக்க வேண்டாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஜஸ்ட் மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் தாளித்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது சப்பாத்தி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். வெறும் ரசம் வச்சு நீங்கள் இந்த கிரேவியை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தி வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வந்திருக்கு. சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறைய வேணும்னா நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.